Hi, good morning, my dear Bollywood people and my dear Bollywood children and my dear Bollywood world. Welcome for the N Kannokil, I'm sure. அதுக்கு முன்னால் என்னுடைய சொந்தக்காரத்த கொஞ்சம் சொல்லணும் இல்லை. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்றது மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கிறதோ வேலையா? மோஸ்ட்லி நான் அப்படித்தான். 75% வந்து எஸ் விழுக்காடுகள் நான் மற்றவர்கள் பேசினதை எழுதிய தேவை சொல்வேன். அட் த சேம் டைம் ஐ ஜஸ்ட் அபவுட் மை ஃபீல்ஸ் கூட, எனக்கு இருக்கிற ஃபீல்ஸ் இருக்குது அந்த மாதிரி தான். ஸோ இனி ஒரு அற்புதமான ஒரு பாடல் நான் கையில் எடுத்திருக்கிறேன். ஆமாம், அது ரொம்ப அருமையான ஒரு பாடல். அந்த பாடலுக்கு முன்னால் என்னுடைய கருத்து சொல்வேன். அந்த மாதிரி இந்த உலகில் உள்ள அனைவரும் ஒரு வகையில் சைக்கோ என்றேன் நான். இந்த உலகில் உள்ள அனைவரும் ஒரு வகையில் சைக்கோ. யா, மீ டூ, நான் கூட தான். மை செல்ஃப் இஸ் ரைட்டா அவுட் myself too. Now, I don't care about the people who in the world they are talking me about, saying me about, telling me about, andala, loosunge. The kind of mental gay, something wrong with them. அமாவாசை அன்னைக்கு பிறந்திருப்பான் போலக்கு, பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருப்பான். He is having a bad impression. எல்லாரையும் திட்டுறான். Okay, that's not a matter to me. எல்லாருமே அப்படித்தான் நான் சொல்ல வரேன். Everybody is there in the world, same like this. என்னை போலே தான், என்னை போல தான் நீயும் இருக்க. ஸோ உலகில் உள்ள அனைவரும் ஒரு வகையில் சைக்கோக்கள். சைக்கோ என்ன? சைக்கோ, ஆமாம், சைக்கோப்பா சினிமா சைக்கோப்பா நல்லா இருக்குல்ல, அதுதான். ஸோ சைக்கோக்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. This is my own what? My own கோடிஸ் அப்படின்னா கருத்து, அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த சீரியல் பிரச்சனைகள், இந்த சீரியலாக அந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. சீரியல் சினிமா சீரியலும் பிரச்சனை தான். பட் சீரியல் என்ன? சீரியல் மீன்ஸ் வாட்? ஆர்டராக இந்த விஷயம் எல்லாருக்கிட்டையும் உலக பூரா. டோன்ட் திங்க் அபவுட் தட், ஐ எம் டாக்கிங் அபவுட் யூ. ரைட் ரைட் ஹவ் வாட் கட் ஹவ் வாட். நான் யாரையும் தனித்து கூறுவதில்லை, பொதுவாக தான் சொல்வேன். எல்லா விஷயம் பொது, எல்லாம் பொது. இயற்கை எப்படி பொது? ஆமாம், காற்று உனக்கு மட்டும் வீசுமா, எனக்கு வீசாதா? உன் மேலப்பட்ட காற்று தான் என் மேலப்படுது, உன் மேலப்பட்ட நெருப்பு தான் என் மேலப்படுது. ரைட்டா? நீ நடுகிற பூமியில தான் நான் நடுகிறேன், நீ பார்க்குற நிலவு தான் நான் பார்க்குறேன். உன் சுவாசமும் என் சுவாசமும் ஒன்று தான். என்கிட்ட இருந்த ஒரு சுவாசம் வெளியேறுகிறது என்றால் அதை நீயும் சுவாசிப்பாய் என்பதுதான் உண்மை. ஸோ வாட்? நான் அதை தான் நான் சொல்கிறேன். சீரியலாக இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. யாரையும் நேசிக்கிற சக்தி? ஆமாம், யாரை வேணாலும் இந்த சக்தி நேசிக்கும். இது இந்த சைக்கோ, ஏதோ சைக்கோ பகர், அவன் வந்து யாரை வேணாலும் நேசிப்பான். அதே தருணத்தில் யாரை வேணாலும் டக்குன்னு ஒதுக்கி தள்ளுவான், நல்லா லவ் பண்ணுவான், நல்லா ஒதுக்கி தள்ளுவான். அந்த பரிணாம வளர்ச்சியை, அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி பரிணாம வளர்ச்சியினோ ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் இந்த உலகில் பரிமாண வளர்ச்சி என்று இருக்கிறது அல்லவா? அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, புல்லு பூண்டு செடி கொடி மனுஷன் மாடு வீடு கழுதை விழுத எல்லாத்துக்கும் ஏற்றாற் போல், அப்படியே அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் அப்படி ஜஸ்ட் மாறிட்டே இருப்பாள். எல்லாரும் எல்லாரும் அம்சலிங்கும், அதாவது ஓல்டி பீபிள்ஸ் இருந்த வாழ்த்து உலகில் உள்ள அவ்ரி ஒன், ஓகே? இப்போ மட்டும் இல்லைங்க, அந்த காலம் தொட்டு ஃபார்எவர், உலகம் முடியும் வரை இது நிகழும், நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும். நான் ரொம்ப ஹண்ட்ரட் ஷூர் இது இருக்கும், என்னுடைய சொந்த கருத்து. ரைட்டா? ஸோ இந்த இது ஏன் அப்படின்னா, அதான் இந்த வெறுமை, வெறுமை தனித்து வானத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது, தனக்கு தானே பேசினுக்கிறது, மல்லா காப்பாத்துன்னு பேசிட்டு இருக்கான் ரோட்டில். அதை இப்போ பார்த்தீங்களா, ரோட்டில் எல்லாரும் பேசிக்கிட்டு தான் போகிறோம். டுடே வாட் இஸ் ஹேப்பனிங் மேன்? எல்லா பைக்குக்காரங்க எல்லாம் லூஸ் இல்லை, ஹெட்ஃபோனை போட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கான். ட்ரெயின் அடித்து தள்ளுது, பேசிக்கிட்டே போகிறான். பஸ் அடித்து தள்ளுது, பேசிக்கிட்டே போகிறான். மோட்டர் சைக்கிள்லேருந்து கீழே உழற பின்னால் அவ்வளோ ராயி அடித்து சாவறான். ஸோ திஸ் இஸ் இப்படிதான், அதான் இந்த வெறுமை. அப்புறம் வறுமை, பசி, சாப்பாடு, நோ ஃபுட். குழந்தை பாப்பாவுக்கு ஃபுட் இல்லை, தாயிடம் பால் இல்லை, பால் மாரில் பால் இல்லை, பாப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு மாறு இருக்குல்ல, மாறு பால் இல்லை,
நோ நோ நோ. அப்புறம் அப்புறம் முயற்சியாமல் அப்புறம் என்னது முயற்சியாமல் இதோ நான் அது ஏதாவது பேசின்னு கிடக்குறேன், ஏதாவது பேசிட்டு இருக்கேன், எதோ ஒன்று செய்யணும். வெட்டியா இல்லாமல் வெட்டியா இல்லாமல் ஏதாவது பேசிட்டு கிடக்குறேன். முயற்சி என்னது முயற்சியாமை, அப்புறம் இல்லாமை இல்லாமை இல்லாமல் மேன் சட்டத்துக்கு நீ காசு போனோம் இல்லை ஊடு எதுவுமே இல்லாமல் ரோடு கூட கிடையாதுப்பா, ரோட்லையும் அடிச்சு போலீஸ்காரன் அடிச்சு சொத்து கொடுப்பான். ஸோ இல்லாமல் மெயினாக அறிவு இல்லாமல் அறிவு ஏனோ இன்டாலஜி இன்டாலஜிக்குவால் கிளவர்னஸ் சொல்லுவாங்க, இன்னும் அறிவுன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இறுதியாய் கிளைமேக்ஸ் ஏனோ இறுதி வாட்ஸ் வாட் இஸ் இன் த லாஸ்ட் வாட் இஸ் இன் த எண்ட். அப்போது அது என்ன ஆகுதுன்னாக்க அது இஸ் ஜஸ்ட் கோயிங் ஃபார் அ வாட் கைதி ஆயிடுறாம்பா, சூழ்நிலை கைதிகள். ஆமாம், சூழ்நிலை கைதிகளாகி விடுகிறார்கள். அப்படியே கலரை மாற்றிக்கொண்டே போயிட்டே இருக்க வேண்டியது தான். கலர் கருப்பு கலராக, சிவப்பு கலர், வெள்ளை கலர், பச்சை கலர், எத்தனையோ கலர்கள் இருக்கிறது இல்லையா, அப்படி கலர் மாற்றி 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 போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஆமாம் ஆமாம், கலரை மாற்றிக்கொண்டு சமுதாயத்தில் வாழணுமேப்பா, சாக முடியாதுப்பா, வாழ முடியாது, சாக முடியாது, வாழ்ந்தான் இருப்போம் தான், பொண்டாட்டி இருக்கும், பிள்ளைங்க இருக்கும், குழந்தை இருக்கும், அவன் வீட்டுக்குள்ளேயே பாம்பு பக்கத்தில் படுத்துன்னு தூங்கும், பாம்பு தலகாணியில் வந்து தலகாணியில் பாம்பு படுத்துன்னு தூங்கும், அது கூட இவனும் கா கை மேலே கை போட்டுன்னு தூங்கன்னு இருப்பான். அப்படி தான் அப்போ சக முடியுமா முடியாமலும் வள முடியாமலும் பன்முகம் கொண்டு பல முகங்கள். ஆமாம் பல முகங்கள். மாமா கொஞ்சோண்டு ஃபேஸ் தான் வெறும் கண்ணு மட்டும், இந்த சினிமாவில் காட்டுவோம் பாரு, ஒரு கண்ணை மட்டும் காட்டுவோம், அப்புறம் இந்த கண்ணை மட்டும் காட்டுவோம், மூகம் மட்டும் காட்டுவோம், அப்புறம் உதடம் மட்டும் காட்டுவோம், அப்புறம் அந்த லிப்ஸ்டிக் போட்டுருப்பாரு அது மட்டும் காட்டுவோம், ஒரே ஒரு மார் மட்டும் காட்டுவோம், அப்புறம் இந்த மார் காட்டுவோம், அப்புறம் தொப்புல காட்டுவோம், அப்புறமா தொப்புள்ள பம்பளம் விடுவோம், ஆம்லெட்லாம் போடுவோம் பார்த்தியா, ஆம்லெட் மேன். ஐயோ ஐயோ, அப்போ அதை சாக முடியாமல் வாழும் பன்முகங்கள். ஒவ்வொரு ஒவ்வொரு தனித்து தனித்து ஒரு ஃபோட்டோஸ் எடுப்பார், தனித்து தனித்து பன்முகம் கொஞ்சம் மனசாட்சியை அடகு வைத்து விட்டு, மனசாட்சினா மனசாட்சி கான்ஷியஸ்னஸ் அதை விட்டுடுவான். ஆமாம், பன்முகம் கொண்ட மனசாட்சி அற்ற மனசாட்சி போயிடும், அவனை விட்டு போய்விடும், அடைச்சி நீ எல்லாம் ஒரு மனசுக்கான சொல்கிறது போயிடும், அது போயிடும். மனசாட்சிக்குன்னா அது இப்படின்றதுக்குள்ள அமெரிக்கா போயிடும், இப்படின்றதுக்குள்ள லண்டன் போயிடும், இப்படின்றதுக்குள்ள ஜெர்மன் போயிடும், எங்கே வேணா போயிடும். மனசாட்சி அவனை விட்டு சென்று விடும், எங்கேயாவது போயிடும். அப்படி பட்ட சைக்கோக்கள் தான் இந்த உலகம் பூரா இருக்கிறார்கள். 800 கோடி பேரோ இல்லை அதே மாதிரி 10 மடங்கு அதிகம் பேரோ எனக்கு தெரியாது, உனக்கு மட்டும் தெரியணுமா, பெரிய நீ கரெக்டு சென்சஸ் செத்துட்டியா, தினம் எத்தனை பேர் செத்தான், தினம் எத்தனை பேர் பிறந்தா யாவானாலையும் கரெக்டு கணக்கு சொல்ல முடியாது. ஆமாம், பேப்பர் எவ்வளோ பேப்பர் எழுதுது, 4 பேர் தான் செத்தான், 4 பேர் தான் திருடுனா, 4 பேர் தான் கள்ள காதல் பண்ணான்னு பேப்பரில் போடுறான், அதெல்லாம் உண்மையா? லட்சக்கணக்கான பேர் திட்டிக் கொண்டிருக்கிறான், லட்சக்கணக்கான பேர் செத்து கொண்டிருக்கிறான், லட்சக்கணக்கான பெண்கள் பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அதான் பேப்பரில் வரதான் செய்தி வராது, ஒரு பையன் சொல்லவும் மாட்டான், நீ கேமரா ஒத்து வீட்டு ஓடுறன்னு வச்சுக்கலேன், கேமரா வச்சு நீ எங்கேயாவது ஒன்று நீ ஓட விடுவானுங்களா, ஒரு கோயிலில் ஃபோட்டோ எடுக்க விடுவானா, ஒரு பப்ளிக் பிளேஸில் ஃபோட்டோ எடுக்க விடுவானா, ஒரு கோர்ட்டுக்குள்ளார போட்டு ஃபோட்டோ எடுக்க விடுவானா, அல்ல ஒரு பஸ்ஸுக்குள்ளார ஃபோட்டோ எடுக்குவானா விடுவானா, பாரு ரோட்டில் ஃபோட்டோ எடுக்க விடுவானா, எங்கேயாவது ஃபோட்டோ எடுக்க விடுவானா, சரி எவனாவது ஒருத்தர் இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டரு கிட்டர் ட்விட்டரு கிட்டர் 99% பேர் ஃபேக் ஐடி வச்சுன்னுக்கிறான், ஃபேக் ஃபேக் ஐடி மேன் அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ எவனாவது இருக்கிறானா, இல்லை எவ்வளோ பத்திரிகைகள் இருக்குது, மீடியாக்கள் இருக்குது, எவனாவது உண்மை பேசுகிறன்னு இருக்கிறானா, உண்மைக்கு புறம்பாய் தான் வாழ்கிறார்கள், அதனால் தான் இறந்து போகிறார்கள் சோறு தனியிலான. ஏன்னா குழந்தைங்க குட்டிங்க எல்லாம் போய் பார்க்குதுங்க சினிமா, அதை வந்து எவ்வளோ சிறப்பாக நீ வந்து எடுக்கணும், கமர்ஷியல் பணம் வேணும்னு கண்ட கருமத்தையும் படுற வாங் குழந்தையே உன் பொண்டாட்டியே அதை பார்த்துட்டு உன் பொண்டாட்டி டிரைவர் கூட ஓடுது, உன் பாப்பா அவங்களையோ ஓடுது, கக்கூஸ் கழுவுறாம்பார் அவங்களும் ஓடி எடுத்து, நீ எல்லாம் டைரக்டரு, நீ எல்லாம் சினிமா படம் எடுத்து நாட்டை திருத்த போறியா, செத்துரு போ, ரோட்டில் கீழே லாரியில் கீழே பஸ்ஸில் கிஸில் அடிபட்டு சாது, அதுதான் போகுது, அதுதான் நடக்கும், அது விட்டுரு. ஸோ ஆல் த பீப்புள்ஸ் ஆர் இன் த வேர்ல்ட் வார் நாட் சைக்கோக்கள், ஜஸ்ட் லிவிங் ஃபார் டுடே, ஜஸ்ட் லிவிங் ஃபார் டுடே, இன்றைக்கி வாழணும் அவ்வளோதான் அவங்க வாழ்க்கை, இன்றைக்கி வாழணும், இன்றைக்கி சாகணும், யாபன் செத்தாலும் பரவாயில்ல. ஆமாம், இவன் நல்லா இல்லையா இன்னொருத்தன் அவனும் நல்லா இருக்கக்கூடாது,
அவனும் நல்லா இருக்கக்கூடாது, அவனையும் அழிச்சிடணும். ஆமாம், கெந்தில் உழறானா காப்பாற்ற போகிறான் பாரு, அவன் கையும் பிடிச்சி கெந்துக்குள்ளார இழுத்துக்கணும். நெருப்பில் விழுந்துட்டானா எவனாவது ஒருத்தன் காப்பாற்ற போகிறான்னா அவன் கையும் பிடிச்சி இழுத்து அந்த நெருப்போட கூட ஆரம்பிச்சிக்கின்னு சாவணும். அந்த மாதிரி கெட்ட ஜென்மங்கள். சரி, ரைட்டு, ஓகே. ஸோ ஆல் த பீப்பிள்ஸ் இன் த வேர்ல்டு வாக்கிக்கணும் சைக்கோக்கள். ஆல் த பீப்பிள்ஸ் இன் த வேர்ல்டு, எவ்ரி ஒன் இன் த வேர்ல்டு. ஆமாம், எல்லாமே சைவா தான் இருக்கு. இயற்கையோட்டு லொசுக்கு மரங்கிறோம், செடி கீடி ஊர்வலம் பரப்பின போவன வருவலை தின்பனை கின்பனை எல்லாமே சைக்கோக்கள் தான், எல்லாமே சைக்கோக்கள் தான். ஸோ பீப்பிள்ஸ் எல்லாமே சைக்கோக்கள். நல்லா சிந்திச்சுப்பார், இன்னும் யோசிச்சுப்பார், உனக்கு தான் யோசிக்கவே தெரியாது, உன்ன நீ அறிஞ்சிக்கவே மாட்டிய. சாக்ரடீஸ் சொன்னா, சாக்ரடீஸ் சொன்னால் நாங்கள் கேட்கணுமா? அதுதானே நீ. யாராவது எவரையாவது தமிழனுக்கு தமிழன் பற்றி, தமிழன் பற்றி தமிழே அறிந்திருக்கவில்லை. ஒரு தமிழன் தான் யார், எங்கே பிறந்தேன், ஏன் பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன், எப்போ பிறந்தேன், தன்னுடைய சொந்தங்கள் யார், பந்தங்கள் யார், உறவினர்கள், அந்த காலத்தில் முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள், அரசர்கள் எப்படி இருந்தார்கள், மண்வளம் எப்படி இருந்தது, நீர்வளம் எப்படி இருந்தது, நிலவளம் எப்படி இருந்தது, யார் யார் எதை எதை வந்து சாதித்தார்கள், போனார்கள், வந்தார்கள், நம்ம தமிழனை கேளுங்க பார்க்கலாம், ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே தெரியாதுங்க. அதுக்கு தான் அவங்க அடிக்கடி முட்டாள் படிக்காத சொல்லிட்டு, மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்களெல்லாம் போய் கேட்டிங்கன்னா கூட அவங்கள பெரிய அறிவாளிகள்லாம் சொல்ல மாட்டாங்க, பெரிய ஞானிகள்லாம் நான் சொல்கிறேன். ஆனால் ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருப்பாங்க, தன்னுடைய முன்னோர்கள் யார், தங்களுடைய ஆண்ட அரசர்கள் யார், தாங்கள் எப்படி பாதிக்கப்பட்டோம், ஏன் இதை நம்ம வறுமையில் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதுக்கு தமிழ்நாட்டில் 1000 ரூபா சம்பளம் கொடுக்குறான்னு எங்க தமிழ்நாட்டுக்கு இங்கே ஒளியாறோம். அவ்வளோ பெரிய ஊழ கை கன்று வச்சுருக்கான், கத்தி வச்சுருக்கான், வீட்டுக்கு வீடு தொடப்பான் மாதிரி, வீட்டுக்கு வீடு எப்படி தொடப்பான் வச்சுருப்பான், அந்த மாதிரி நார்த் இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு கன்று வச்சுன்னு இருக்கான்பா. ஆனால் சோறு கிடையாது, 200 ரூபா கொடுப்பான்பா, ஒரு நாள் பூரா வேலை செஞ்சால் 200 ரூபா கொடுப்பான். ஆனால் இங்கே ஒரு நாள் பூரா வேலை செஞ்சால் 1000 ரூபா கொடுப்பான். ஏன்னா இங்கே வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. தமிழை வேலை செய்ய மாட்டாயா, சேட்டுக்கிட்ட போய் ரிக்ஷா ஓட்டுறான், சேட்டு இருக்காங்க சேட்டு, அவங்ககிட்ட போய் பாரு தமிழை ரிக்ஷா ஓட்டுவான், அம்மா காய்கறி வாங்கி வந்து கொடுப்பான். இப்படிதான் அவனுக்கு, அவன் அப்படிதான், அது அவனுக்கு நம்ம பெருசாக அவனு சொல்ல முடியாது. எல்லாம் கட்சி தொடங்கிடுவான், கட்சி 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 வாங்குவான், லஞ்சம் வாங்குவான், ஆட்டையை போடுவான், அதை பண்ணுவான், இதை பண்ணுவான், வந்தாரே வாழ வைப்பான்னு சொல்லுவான். வந்தவன நல்லா வரும்போது சும்மா ஒன்று வரமாட்டான், எவனும் ரொம்ப சும்மா வருவானாப்பா எவனாவது, ஏதோ கையில் கொஞ்சம் காசு இசு நகைன்னு வச்சிருப்பான், அதை அவனை பிடிச்சிப்பான், அவனை பிடிச்சி 2 நாள் 3 நாள் 4 நாள் சுத்தமான வடி கட்டிடுவான். நான் வந்தாரே வாழ இருக்கிறது பாரு, வந்தாரே வாழ வைப்பார், மற்றதையும் ராபிடும். எவ்வளோ லட்சம் பேர், லட்சத்தில் ஒருத்தவனை 2 பேரும் 3 பேரும் நல்லவன் இருப்பான், எல்லாரையும் சொல்லலை, மற்றத்தையும் ராபிடுவான். அப்புறமா அவன்கிட்ட எதுவுமே இருக்காது, ராத்திரியோட எல்லாத்தையும் அவனை விட்டுட்டு போயிடுவான். இவன் என்ன பண்ணுவான், அடுத்து சோறு இல்லை, அது இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, ரோட்டில், ரயில்வே ஸ்டேஷனில், பஸ் ஸ்டாண்டில், போலீஸ்கிட்ட, அவங்ககிட்ட, இவங்ககிட்ட, எல்லாருக்கிட்டையும் ஆகி வாங்கிட்டு அப்படியே மெது மெதுவாக ஊருக்கும் போக முடியாது, அப்படியே தன்னுடைய கரியரை தொடங்குவான். என்ன செய்யலாம், தனக்கு என்ன தெரியும், தங்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது, சோறாக்கி சோறாக்கி அதை விற்று வாழலாமா, துணியை தைச்சி அதை விற்று வாழலாமா, டான்ஸ் ஆடி டான்ஸ் போட்டு டான்ஸ் காட்டி அதை வச்சு வாழலாமா, நடித்து வாழலாமா, படித்து வாழலாமா, படிப்பு சொல்லி கொடுத்து வாழலாமா, தன்னை யார் என்று அறிந்து கொண்டு அதை அப்படியே நடைமுறைப்படுத்துவார். பரிணாம வளர்ச்சியில் பார்த்தா 6 மாதத்தில் 1 வருஷத்தில் 10 வருஷத்தில் பெரிய கோட்டீஸ்வரம் ஆகிடுவான். அந்த திருட்டு நாய் திருடி திருந்துச்சு, அந்த நாய் ரோட்லேயே பஸ் ஸ்டாண்ட்லயே இந்த இங்கே ஒரு பிளேடு வச்சுன்னு பிட்டாயிட்டாச்சுன்னு ஓசி டீக்கும் ஓசி கட்டிங்கும் சுற்றினே தான் இருக்கும். தமிழ் எல்லாரும் அப்படி தான் இருக்கா, போய் பார், போர் பாய் போய் பார். ஸோ தட் இஸ் அதுதான் இந்நேரமும் என்னது இந்த சைக்கோக்கள் அப்படி தான் இருக்காங்க. அளவுக்கு மீறிய அளவுக்கு மீறிய ஆசைகளுக்கு போகிறது, தகுதிக்கு மீறிய வாழ்வு வாழணும்னு நினைக்கிறது, வாழ்வாதாரத்திற்கு தேவையில்லாததெல்லாம் கேடுறது. ஆமாம், அளவுக்கு மீறி தான் ஆசைப்படுவான். ஆமாம், ஐஸ்வர்யாவெல்லாம் ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணி கல்யாணம் கட்டி பாடுவான், கசில் அவன் கட்டிக்கிட்ட வைஃப்பை போய் பார்த்தா ரொம்ப பிரதாபமாக இருக்கும். சில இதுக்கு தனிப்பட்ட ஒரு மொழியை நான் எப்பவும் பேசுவதில்லை, பொதுவாக பேசுகிறேன். உலகத்தில் உள்ள எல்லோரையும் நான் பேசுவது இல்லை. 90 பேர் அப்படித்தான் இருக்கான், ஒரு 10 பேர் தான் நல்லாவும் இருக்கான், அதை பற்றி தான் நான் பேசுவேன். ஸோ அளவுக்கு மீறிய ஆசை, தான் தகுதி என்னன்னு தெரிந்து கொள்ளாத ஒரு பெரிய பெரிய ஆசைகளை எல்லாம் வந்து வாழ்வாதாரத்திற்கு என்ன தேவையோ, வாழ்வாதாரத்துக்கு கல்வி தேவை, கல்வி மட்டும் போதும், அதுதான் கல்வியா
செல்வமா வீரமா, அதில் எது சிறந்தது? கல்வி தான் சிறந்தது. ஆமாம், செல்வம் சிறந்ததுன்னு சொல்லி சொல்லுவான், வீரம் சிறந்ததுன்னு சொல்லுவான், அதெல்லாம் அடிஷ்னலாக சிறந்தது அவ்வளோதான். பட் கல்வி ஒன்று இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வீரம் வந்துடும், செல்வமும் வந்துடும், கல்வி இருந்தால் போதும். ஸோ அந்த கல்வியை கேடவே மாட்டான். அப்புறம் வாழ்வாதாரத்திற்கு எதெல்லாம் தேவை இல்லையோ அதை நேரமும் நாட்டு வாணிய டே எந்நேரமும் டெய்லி 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 சாவர வரைக்கும் இரவு பகலாக மட்டுமே மாட்டான். அவசரம் ஸ்பீட் தேடுவான் தேடுவான் ஸ்பீடு. ரோட்டில் பாருங்கள், ஓடலான்னு பாருங்கள், ஒரு நாலு லட்சம் பேர் இந்த இங்கேருந்து இந்த பக்கம் ஒரு 1000 கிலோமீட்டர் போகிறான், அங்கேருந்து 1000 கிலோமீட்டர் இப்படி போகிறான். எதுக்கு போகிறான் நான் விட்டு போய் கேட்டால் தெரியாது. காலையில் ஏஞ்சி எதுக்கு கார் எடுக்கிறான்னு தெரியாது, ஃப்ளைட்டில் போகிறான்னு தெரியாது, எங்கே இறங்க போகிறான்னு தெரியாது, எது வெடிக்கணும்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாதுங்க. ஆனால் அவசரம் ஸ்பீடு 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 இப்படி தான். இப்படிலாம் ஓய்வு என்னது? தூக்கம் கிடையாது, ஓய்வு இல்லை, உறக்கம் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரே சிந்தனை, ஓட்டம் ஓட்டம் ஓட்டம், தேடுதல் தேடுதல் தேடுதல், எங்கே தேடுதல், எதை தேடுதல், தேடினேன் தேடினேன் தேடிக்கொண்டே இருக்கிறான். எதுவுமே எதையுமே கடைசி வரைக்கும் அவன் எடுத்துன்னு போக போறதில்லை. ஆனால் எதை இப்படியே தேடி தேடி கடைசியில் ஒன்றுமே கிடைக்காம மனித மாமிசத்தை தேடி தேடி கடைசியில் மனித மாமிசம் மனித மாமிசம் மனுஷன மனுஷன் என்னது மனுஷன மனுஷன் சாப்பிடு ராண்டா தம்பி பயலு, இது மாறுவதப்போ தீருவதப்போ நம்ம கவலை. அந்த மாதிரி மனுஷனை அடிச்சு திருடுறதுக்கு தான் ஓடுறான். கிளைமேக்ஸ் அதுதான். ஒன்றுமே இல்லாத பற்றி இப்போ தான் இருப்பான்ப்பா, எல்லாம் போயிடும், வானம் பூமி கீமி மண்ணு கின்னு பொண்ணு கின்னு மரம் குரம் செடி கீடி செம்மரம் தங்க மரம் அந்த மரம் இந்த மரம் அப்புறம் தங்க மீன் தங்க எல்லா கருமத்தையும் தான் திண்டியா. கடலில் எல்லாம் மீன் சாகுது, மரங்கள் எல்லாம் கருகுது, காடெல்லாம் எரியுது, துண்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன மட்டும்தான் இருக்கிறான் மனுஷன், ஜாம்பிஸ்னோ ஜாம்பிஸ் ஜாம்பிஸ் சினிமா படம்லாம் இருக்கும் ஜாம்பிஸ். ஆமாம், கட்சி திருவான். அப்படிதான் மனித மாமிசத்தை தேடி தேடி அவசர அவசரம் கண்ணு மனு தெரியாமல் ஓடுறான். வேக போய் பாருங்க, ரோல போய் பாருங்க. ஜஸ்ட் கோ ஆன் வாட்ச் மேன், வாட்ச் அவுட் எவ்ரி திங், வாட்ச் அவுட் எவ்ரி திங், போய் பாருங்க. இந்த கண்ணு மனு தெரியாமல் தேடுதல் 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 தப்பா இறுதியில் இந்த கரண்ட்டில் காக்காவில் கரண்ட் இறுதியில் ஓடுது இந்த கிளைமேக்ஸ்னும் கரண்ட்டில் காக்கா எப்படி சாகும், கரண்ட்டில் காக்கா ஷாக்கடிச்சு சாகும்ல, கரண் கரண் காக்கா பட்டாலும் சாகுது, காக்கா இயற்கையாக என்னைக்கா செத்துருக்கா? நான் பார்த்ததில்லை, நீ பார்த்துருக்கியா? பார்த்துருந்தா கவுன் பாக்ஸில் போடு. நான் பார்க்கல, எங்கே பார்த்தாலும் காக்கா சாவதை பார்க்க, நான் கரண்ட்டில் தான் அடிபட்டு சாகுது. வேறு எங்கேயும் ஒரு லாரியில் அடிபட்டு சாகலை, ஒரு ஃப்ளைட்டில் அடிபட்டு சாகலை, அது ஒரு ட்ரெயினில் அடிபட்டு சாகலை, கரண்ட்டில் தான் அடிபட்டு சாகுது. அப்போ அது ஆமாம், அந்த ஈமை சடங்குக்கும் நிறைய காக்கா அங்கே வருது. காக்காங்கப்பா அங்கே கட்டிங்கும் கிடையாது, ட்ரம்ஸு நம்ம தாழ்மம் இல்லை மேலமும் இல்லை, அது காக்கான்னு கத்தினதுக்கு கூட்டத்துக்கு கூட்டு சேகுது கரண்ட்டு கம்பிக்கு மேலே. சரி விடு, அதான் அந்த என்னது தேடுதல் தேடுதல் தேடுதல், இறுதியில் கரண்ட்டு கம்பியில் ஷாக் அடித்து அனாதையாக இறந்து போகும் காக்காய் கூட்டத்தை போல. ஆமாம், காக்காய் கூட்டத்தை போல அப்படியே செத்து தொங்குறான், செத்து தொங்குது காக்கா. இவனும் அப்படி தான், இவன் எப்படி, இவன் எந்தெந்த மாதிரி இடங்களில் ஒன்றும் இல்லைன்னா எங்கேப்பா போவான், அப்படியே ஓடுறான், ஓடிட்டே இருக்கான், குகையில் தேடுறான் உணவை. அப்புறம் சோலை வானத்தில் பாலை வானத்தில் நீரில் நெருப்பில் மண்ணில் விண்ணில் உடலில் உயிர் என்ற காற்று இருக்கும் வரை காக்காய் கூட்டத்தை போல இன்றோ நாளையோ என்றோ ஒன்றுமில்லாத இந்த உலகில் எல்லாமே என்னுடையது என்று அகம்பாவத்தில் அழிந்து தெரு ஒரு குப்பையாய் மரணித்து போகுது. தெரு ஓரத்தில் குப்பையாக சாவத்துக்கு தான் ஏன் ஓடுறான்? ராத்திரி பகலு கொகை கிக மலை கில பாலைவனம் சோலைவனம் தேடுகிறானாம். எதை? பணத்தை, பணத்தை. தேவையில்லாதது இந்த உலகில் எதுக்குமே தகுதி இல்லாதது பணம், நிரந்தரம் இல்லாதது பணம், அந்த பணத்தால் எந்த புரோஜனமும் கிடையாது. ஆமாம், அதை தேடுறான். ஆமாம், என்ன அப்படியே ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், இன்றைக்கு இன்று நாளை ஆடனைக்கு ஓடிக்கிட்டே இருக்கான். அகம்பாவம் அகம்பாவம் திமிர் புறம்போக்குத்தனம் எச்சத்தனம் ஆட்ட போடுறதனம் நல்ல குணம் இல்லை, அறம் இல்லை, அறம்
அறம் என்பதே இல்லையப்பா. ஸோ அப்படியே போகிறான், மண்ணில் வெண்ணில் வெண்ணில் இல்லை கடலில் கடலில் லொட்டு லொசுக்கு எங்கெல்லாம் ஓட முடியும், எங்கெல்லாம் அவசரமாக போக முடியும், ஓடிட்டே இருக்கான், தேடிட்டே இருக்கான். அப்படியே தேடி 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 அகம்பாவம் அழிது, அவனுடைய அகம்பாவம், செஞ்ச கொடுமைகள் தீமைகள் பிறருக்கு இழைத்த பாவங்கள், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படியே நொடிந்து 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 அப்படியே அப்படியே சோர்வடைந்து சோர்வடைந்து தளர்ந்து தளர்ந்து கடைசியில் திரு ஒரு குப்பையாய் காக்கா இப்படி கரண்ட்டில் சாக்கடிச்சு செத்துது. அந்த கருமாந்தரமாக இருந்துதான் இந்த கருமாந்தரமும் தெரு ஓரமாய் மரணித்து போகிறான். நிறையா கடுகுது போய் பாருங்கப்பா, நான் தினமும் பார்க்குறேன், நாலஞ்சு பத்து கடுகுது ரோட்டில். இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் போனாக்க அந்த வயசா பாண்டா அங்கே எங்கே ரோட்டில் கீழே போலீஸ்காரங்க அனாதை போனான்னு சொல்லிட்டு எதுவும் போவாங்க. நான் பார்த்துருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கீங்களோ இல்லையோ தெரியல. ஆமாம் ஆமாம், எல்லாம் இயற்கையும் செயல், இவை எல்லாம் நீ செய்யலப்பா, இயற்கை செய்து கொண்டிருக்கிறது எல்லாம் இயற்கை செயல். மண் ஆசை சைக்கோ, இங்கே எல்லாமே சைக்கோன்னு சொன்னேன்ல, அதான் அந்த சைக்கோஸ் தான் எல்லாம். எவ்வளோ உலகத்தில் இருக்கிற எல்லா சைக்கோக்களுக்கும் இது பொருந்தும். மண்ணாசை பிடித்த சைக்கோக்கள், பெண்ணாசை பிடித்த சைக்கோக்கள், பொன்னாசை பிடித்த சைக்கோக்கள், இப்படி ஆயிரம் ஆயிரம் ஆசைகள், ஒரு ஆசை ரெண்டு ஆசை மூணு ஆசை நாலு ஆசை, யாப்பா எவ்வளோ ஆசைகள் கொண்டிருக்கிறான்ப்பா அந்த சைக்கோ, எவ்வளோ ஆசைகள். மூணு தான்ப்பா தேவை, கொஞ்சம் சோறு, கொஞ்சம் தூக்கம், கொஞ்சம் ட்ரெஸ், ஒரு பாதுகாப்பான இடம், அவ்வளோதான்ப்பா வேணும். பொண்டாட்டி இருக்கா சோகத்துக்கு அப்புறம் என்ன, பிள்ளைகளெல்லாம் பிறகாதீங்கன்னுமே, பிள்ளைகளெல்லாம் இந்த காலத்துலலாம் பெத்தனா பாவம், நீ இப்போ செய்கிற மிகப்பெரிய பாவம் பிள்ளை பெற்றுக்கொள்வது, அதெல்லாம் செய்யாதீங்க. இன்பம் உடலுறவு வச்சுக்கோ, பிள்ளை பெறாதே அது பாவம். அப்படிப்பட்ட பாவத்தை எவர் ஒரு காலையில் இன்றைக்கி திருமணம் செய்கிறவருக்கு கூட சரி சொல்லிட்டேன், உலகத்தில் உலகம் பூரா இன்று எத்தனை கோடி பேர் திருமணம் செய்து கொள்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது, பட் தயவுசெய்து குழந்தைகள் பெற்றுக்கொள்ளாதீர்கள். அவன் உலகத்தில் ரெண்டு பெரிய ஒன்று இன்று நம்ம சீனா பெருசாக இருந்தது, இன்றைக்கி இந்தியா ஆயிடுச்சு. இந்தியாவுடைய மக்கள் தொகை எவ்வளோ, 140 கோடியா, சீனா ஒரு 138 கோடி இருக்குமா, எப்படியோ இருந்துட்டு போட்டோம். இவங்க ரெண்டு மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாட்டை பிச்சை எடுக்க விடணும், கொலை செய்யணும், சாவு அடிக்கணும், இதுதான் இந்த பிக் பேங். இந்த உலகம் எப்படி பிக் பேங், ஏதோ ஒரு சிதறல், பெரிய சிதறல் ஒன்று ஏற்பட்டு உலகம் அப்படி கிரகங்களாக மாறி மாறி வந்ததுன்னு சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி உலகத்தில் ஒரு பெரிய பணக்கார குடும்பமும், 13 பணக்கார குடும்பமும் இருக்கா. நான் ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்தேன், உலகையே ஆண்டு கொண்டிருப்பது ஒரு 13 பணக்கார குடும்பங்கள். அந்த பணக்கார குடும்பங்கள் இந்த பிரதேசங்களை எல்லாம் காலி பண்ணணும், சாவடிக்கணும், கிருமியை வச்சு, அணுகுண்டை வச்சு, ஏதோ ஒரு குண்டை போட்டு, இதை குண்டு குண்டு ஏப்பா. நான் சொல்கிறேன், அமைதி நாடு தானே இந்தியா, இந்தியா அமைதி நாடா இல்லையா? அமைதி நாடா, அப்புறம் எதுக்கு அணுகுண்டு? அமைதி நாட்டுக்கு எதுக்குப்பா அணுகுண்டு? ஆ, நாளைக்கு தாக்கிட்டானா திருப்பி தாக்குவாராமா? ஃபஸ்ட்டு நான் இல்லைப்பா, அவன் ஃபஸ்ட்டு போட்டானா நாங்கள் போடுமா? அப்புறம் எப்படி அமைதி நாடவும்? அணுகுண்டு வைத்து கொண்டு இருக்கிறோம், நாடு அமைதி நாடாக இருக்க முடியாது. அமைதி நாடுனா எந்த ஒரு எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டுக்கும் போக நஷ்டமாக ஜாமான இருக்கணும். ஆமாம், காந்தி சொல்வார், ஆமாம், ராத்திரி 12 மணிக்கு உடம்பு பூரா நகையை போட்டுக்கிட்டு ஒரு லேடி தனியாக போய் தனியாக வருவாளே என்றால் அதுதான் சுதந்திரம், அதுதான் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு இங்கே இருக்கா? இல்லை. ஸோ அதுதான், அப்போது மண்ணாசை சைக்கோ, பெண்ணாசை சைக்கோ, பொன்னாசை சைக்கோ, இப்படி ஆயிரம் ஆயிரம் சைக்கோக்கள் கொண்ட சைக்கோக்கள், எவ்வளோ சைக்கோக்கள். சைக்காலஜி படித்தான் பாரு டாக்டர், சைக்காலஜிஸ்ட்னு சொல்கிறோம் பாரு, அவன் தான் மிகப்பெரிய பைத்தியக்காரன். இந்த பைத்தியங்கள்லாம் கூட இந்த சைக்கோங்களுக்கெல்லாம் மாபெரும் தலைவன் இந்த சைக்காலஜி டாக்டர். ஆமாம், அப்படி தான் நான் சொல்கிறேன். அவன் அவர் பின்னாப்பா இவ்வளோ பெரிய சைக்கிங் எப்படி அந்த அவரால் தாங்கிக்க முடியும்? சனியவன் பிடிச்சவன் எத்தனை மாடல்ஸில் இருக்கான்ப்பா, எத்தனை முகங்கள்ப்பா இவனுக்கு.
அப்போ அவங்கள வந்து இப்போ கவுன்சிலிங் பண்ணுறாங்கன்னா அவர் இஸ் அ குட் மேன், நல்ல பயங்கரப்பா ஒரு சைக்கோங்களையும் சமாளிக்கணும், சமாளித்து கவுன்சிலிங் கொடுத்து இப்போ போகிறேன்னா நல்லா இருக்கணும். சரியா அப்பா அப்பா இப்படி பார்த்துக்கா இஸ் கிரேட், அவனால பட் ஹீஸ் ஆல்சோ சைக்கோ. இப்படி தான் சைக்காலஜி படித்த டாக்டரும் ஒரு மாபெரும் சைக்கோ தான் என்று நான் கருதுகிறேன். திஸ் இஸ் மை சொந்த கருத்து. வாட் இஸ் இட்? மை சொந்த கருத்து. ஓகேவா? ஸோ வாரியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ். ஸோ வந்து கொஸ்டின் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், என்னடா ஜான் பாஸ்கோப்லாம் பேசுகிறானே. ஓ நான் இப்படி தான், நான் அப்போ சின்ன பிள்ளையிலேருந்து ஓரளவுக்கு எங்கள் அறிவு தெரிந்த நாளிலிருந்து நான் இப்படி தான் இருக்கேன். மோஸ்ட்லி வந்து என்னை மாற்றிக்க முடியாது, எப்படி உங்களை வந்து நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்களோ அதே மாதிரி என்னையும் என்னால் மாற்றிக்க முடியாது. வந்தவே நான் எப்பவும் வழக்கம் போல சொல்ல இருப்பேன், 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுவர்கள் இந்த உலகின் உத்தம புத்திரர்கள். குழந்தை செல்வமே உலகின் மிகப்பெரிய செல்வம். அப்படிப்பட்ட குழந்தைகளை பெற்றிருக்கும் பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை பேணி காப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ஆமாம், ஆனந்த விகடம் படிக்கலாமா, குமுதம் படிக்கலாமா, ஆஃபீஸில் ஆட்டையை போடலாமா, ஆஃபீஸில் ஒரு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு மீதி மணி நேரம் நல்லா தூங்கலாமா, கொரட்டை விடலாமா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவளை பற்றி பேசலாமா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவனை பற்றி பேசலாமா, எல்லாம் இழுத்து போர்த்திக்கலாமா. இப்படிப்பட்டவர்கள் இருக்கும் வரை இந்த உலகம் சீறுபடாது, குழந்தையும் நன்றாக வளராது. ஸோ சிந்தியுங்கள். மெயினாக இளைஞர்களை வாடிப்ப பெண்களை எம்ஜிஆர் அவர்களின் சினிமா படங்களை போய் பாருங்கள், அவருடைய பாடல்களை கேளுங்கள், ஒரு பூஸ்ட் உங்களுக்குள்ளார வரும். இன்றைய இளைஞர்களுக்கு எம்ஜிஆர் யாரென்றே தெரியவில்லை. ஏன் எம்ஜிஆரை வச்சு எம்ஜிஆர் ஃபோட்டோவை போட்டு அண்ணாவை போட்டு புழைக்கிறாங்களே, பொழப்பு நடத்துக்கிறாங்களே. ஆமாம், அதிமுகக்காரங்க திமுகக்காரங்க இன்னும் யார் யாரோ அவங்களுக்கு கூட எம்ஜிஆர் இருக்காரா இல்லையான்னு தெரியலை. ஏதோ நான் இளையாரை பற்றி நினச்சி இன்னாரை பற்றி ஏதாவது பேசிங்கன்னா ஏதோ நான் என் வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கேன். ஸோ ஒரு அற்புதமான ஒரு சாங் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களின் படத்தில் இருந்து ஒரு பாடல், அற்புதமான ஒரு படம் பணக்கார குடும்பம். 1964 ரிலீஸ் ஆன படம். டிஆர் ராமண்ணா அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு, அண்ட் அட் த சேம் டைம் வந்து அவர் அதை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் அந்த சாங் வந்துருப்பாங்க டிஎம்எஸும் அப்புறம் ஈஸ்வரியும், ஈஸ்வரி எல்லாரும் ஈஸ்வரி அவர்களும் பாடிய ஒரு பாடல் இது. இப்போ நான் போய் என் கூட யாரையும் வந்து சி நீங்கள் நல்லா எடுத்துக்கணும், நான் பாடவில்லை, கருத்தை புரியாதவர்களுக்கு என்னை போல வயதானவர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க. உண்மையாகவே அந்த பாட்டெல்லாம் அவங்க கேட்டிருக்காங்களா கேட்டிருக்க மாட்டாங்களா எனக்கு தெரியாது. அப்படியே கேட்டிருந்தா கூட அவங்களுக்கு அதில் இருக்கும் அர்த்தம் தெரிவதில்லை. திருக்குறள் எத்தனை பேருக்கா படிக்க தெரியும்? பெரிய ஆமாம், நான் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன். நீ படிச்சிருக்கிற லிட்ரேச்சர் உனக்கே புரியுமா? ஐம் ஆஸ்கிங் யூ மேன். தர்ணாஷாவுக்கு கூட புரியாது, புரியாது ஒரு லிட்ரேச்சர் தான். இலக்கியம், இலக்கியத்தை வச்சுக்கிட்டு பஸ்ஸில் போயேன், செருப்பில் அடித்து வெளியே துரத்தி விட்டுருவான். நம்ம அப்புறம் 400 அகநானூறு அந்த ஆழ்வார் இந்த ஆழ்வார் படிக்க தெரியாத பயிர்வழியோ ஏடா 75% பேருக்கு படிக்கவே தெரியாது. இலக்கியத்தை படிக்கிறாரா, ராமாயணத்தை படித்து அர்த்தம் புரிந்து கொள்ள முடியுமா உன்னால? உன் பாஷை என்ன, உன் லோக்கலில் நீ என்ன பேசுகிற, அதுவாவது உனக்கு புரியுமா? புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. அதுக்கு தான் சரி என்னால் முடிஞ்ச என்னால் என்னை போன்ற வயதானவர்களுக்காக சேம் டைம் குழந்தைங்களுக்காக அந்த மாதிரி தான். அந்த மாதிரி அப்போது அற்புதமான ஒரு பாட்டு இது பாருங்க, இந்த பாட்டு கேளுங்க. ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்கள், உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்கள் தான். அதுக்காக ஆதாமியா வாழ்ந்துட்டு போயிடாதீங்க, அப்புறம் எல்லாம் ஆகாதங்க சிங்களை கல்யாணம் கட்டிக்கல பிரதர் சொன்னாங்க பைத்தியக்காரர்கள். சரி ஓகே. ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. வெள்ளை மாறிதன் வேர்வையும்
கருப்பு மனிதன் கண்ணீரும் வெள்ளை மனிதன் வேர்வையும், கருப்பு மனிதன் கண்ணீரும் உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே, உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே. ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான், மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான். நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான். ஒரு நாளே மனிதன் ஏழு உலகை ஆளப் போகிறான், ஒரு நாளை மனிதன் ஏழு உலகை ஆளப் போகிறான். இவ்வளோ அருமையான வரிகள் பார்த்தீர்களா? வாலி எழுதினாரா கண்ணதாசன் எழுதினாரா தெரியல, குறிப்பு எனக்கு கிடைக்கல, தேடி பார்த்தேன் கிடைக்கல. பட் யாரோ அவங்க தான் எழுதியிருப்பாங்க. இல்லை போய் யார் ஒன்று அவினாசி மருதராசி எழுதியிருக்கணும், இல்லை பட்டுக்கோட்டை எழுதியிருக்கணும், இல்லை புலமைப்பத்தன் எழுதியிருக்கணும், யாரோ அவர்களில் ஒருவர் எழுதியிருப்பாங்க. ஆனால் இது யார் எழுதுனாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. பட் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் லிரிக்ஸ், அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. மறுபடியும் பாருங்கள், ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று, அம்மா ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதி, ஒரே ஜாதி தான், ஒரே நீதி தான். ஆளாளுக்கு ஜாதி ஜாதின்னு அச்சுன்னு சாவறானுங்க. அந்த பெரியார் அம்பேத்கர் பண்ண வேலை தான் இதெல்லாம். அவங்க பெருசாக வந்த கொள்கைகள் சீர்திருத்தங்கள் அந்த ஜாதிக்கோசரம் ஏதோ ரைட் ஓகே. அப்புறம் நீதி, அந்த அம்பேத்கர் அவர் நீதினு சொல்லிட்டு ஏதோ இந்த நல்ல காலம் வச்சுருந்த சட்டங்கள் சும்மா ஷூவுக்கு பாலிஷ் போடுவாங்கல்லங்க, அந்த மாதிரி சும்மா லைட்டாக அப்படி பாலிஷ் பண்ணி விட்டுட்டு போயிட்டார். அதில் லட்சம் ஓட்டைகள் அப்படி இவங்க வாழ்ந்து நிறுகிறாங்க. சரி விடுங்க. அப்புறம் உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்கள், உழைக்கும் மக்கள் யாவரும் என்னது, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்கள். அந்த உழைக்கும் இனம் இருக்கு பற்றியா, ஒருவேளை இது ஒரு தனிப்பட்ட வர்க்கமாக இருக்குமோ? பட் காலகாலமாக உழைச்சிக்கிட்டே இருக்காங்கப்பா. அந்த டிஎன்ஏ என்ன டிஎன்ஏ? திருட்டு பயிருக்கு ஒரு டிஎன்ஏ, கொலகாரனுக்கு ஒரு டிஎன்ஏ, மிஷினுக்கு ஒரு டிஎன்ஏ, சைக்கிளுக்கு ஒரு டிஎன்ஏ, மோட்டர் சைக்கிளுக்கு ஒரு டிஎன்ஏ, ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு டிஎன்ஏ இருக்குது. அந்த உழைக்கிற மக்களுக்கு மட்டும் ஒரே ஒரு டிஎன்ஏ தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அந்த உழைக்கும், உழைக்கும். அந்த உழைக்கும் என்னது, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, அந்த மாதிரி. அப்புறம் வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும், வெள்ளை மனிதனுடைய வேர்வையும் கருப்பு மனிதனுடைய கண்ணீரும் என்னாவது, உப்பு வேர்வை நக்கி பாரு உப்பு இருக்கும், வேர்வையை நக்கி பாருங்க உப்பு இருக்கும். அதே மாதிரி கண்ணீரை நக்கி பாருங்க உப்பு, உப்பு இன்னும் உப்பு மேன், உப்பு மேன் சால்ட் அது இருக்கும். வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும் உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே, உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே. சங்கமிப்போம் எல்லா நதிகளும், குளம் குட்டம் மழை தண்ணி சாக்கடை இருக்கிற எல்லா கழிவு கடல்ல தான், ரைட்டா, ஆல் கழிவுகள் கடல்ல தான் சங்கமம். அந்த மாதிரி ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினா, ஆதி மனுஷன் கல்லை வச்சுக்கிட்டு வாழ்ப்பு வாழ்ப்பு பண்ணலாம். அப்புறம் நெருப்பு கண்டுபிடிச்சான், சிக்கி முக்கி சிக்கி முக்கி சிக்கி முக்கி கல் வந்தது வந்தது நெருப்பு, அதை வச்சு தான் எனக்கு உலகம் நாசமாக போயிடுச்சு. சரி ரைட் ஓகே. ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழுத்தி நாட்டை காட்டினு, காட்டை அழிச்சு நாட்டை காட்டினான். இன்றைக்கி நாடும் இல்லாமல் போயிடுச்சு, காடும் இல்லாமல் போயிடுச்சு, சுடுகாடு மட்டும் இருக்குது, ரைடா. அதுக்கப்புறம் வந்து அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான், மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொண்ணை தேடினான். மற்ற ஒருத்தவன் மண்ணில் இறங்கி பொண்ணை மற்றும் ஒருவன் இல்லைப்பா, நீ எல்லாரும் மண்ணில் தேடிட்டு இருக்கிறது பொன் பொன் பெண், அது வேற அது வேற அது வேற அது 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 பொண்ணை தேடி, சாரி பொண்ணு இது இல்லை, தங்கம் தங்கத்தை தேடி ஆடி ஓடி ஈடி திருடி ஈடி பொண்ணுக்கிட்ட கொண்டு கொடுப்பான், தான் பொம்பளைக்கிட்ட கொடுத்துருவான், சரியா? அடுத்து ஆமாம், மற்ற ஒருவன் மண்ணில் இறங்கி பொண்ணை தேடினான், இப்படிதான் தேடிட்டு. அப்புறம்
நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான். அம்மா நேற்று வேற ஒருத்தன் வானில் ஃப்ளைட் நோ ஃப்ளைட் நேற்று போட்டு இன்னைக்கு ஏகப்பட்ட ஃப்ளைட் வந்துச்சு. பாவம் நான் பார்த்தேன், எங்கள் நான் தான் ஃப்ளைட்டெல்லாம் பார்த்தேன் பார்த்துருக்கேன், நிறைய புது புது ஃப்ளைட்லாம் பார்க்குறேன். பாவம் எங்கள் அப்பா நிறையா புது 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 விஷயங்களை பார்க்கல. இந்த ரோபோ ரோபோலாம் பார்த்துன்னு தானே செத்துட்டு இருப்பேன். ஆமாம் ரோபோஸ் இன்னும் ரோபோஸ் பா மெயினாக நம்ம இவர் இருக்கிறாரு அந்த சங்கர் ரோய் சங்கர் பா அவர் சினிமா படம்லாம் அந்த ரோபோ கிப்போ 2.0 இந்த மாதிரி படங்களெல்லாம் வந்து எங்கள் அப்பா நல்ல வேலை இறந்துட்டார் 30 வருஷத்துக்கு முன்னாலேயே. ஒரு வேலை இருந்து அவர் அந்த படத்தெல்லாம் பார்த்து ஐயோ அப்பவே பார்த்துட்டு இருக்கும் போதே தியேட்டர்லேயே செத்துருப்பார், சாவது வந்துடலாம் ஹார்ட் அட்டாக் வரலான்னு தூக்கு போட்டுக்கிட்டாலும் செத்துருப்பார். அப்படி அப்படி தான் என்ன பண்ணுறது. அப்போது நேற்று மனிதன் அப்போ அப்போ நேற்று மனிதன் வாழ் நேற்று மனிதன் வாழில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இறைச்சி தேடலாம் வெண்ணிலாவில் போய் இடத்த தேடுறாயா பாய் வீட்டில் சோறு இல்லை. இவர் வெண்ணிலாவுக்கு போயிட்டார், வெண்ணிலா முத்தத்திலே அதை புகழாச்சு ஏடா பைத்தியக்காரர்களா, சோறு இல்லை வெண்ணிலாவுக்கு போயிட்டான். ஒரு நாளை மனிதன் 7 உலகை ஆள போகிறான், ஒரு நாளை மனிதன் 7 உலகை ஆள போகிறான். அதான் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்களே 13 குடும்பங்கள் அப்படின்னா நாளை மனிதன் 13 குடும்பங்கள் இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் இன்று அல்ல என்றும் ஆளுவார்கள், ஆளுவார்கள் என்பதை விட கொன்று குவிப்பார்கள். புரிஞ்சுதான், 7 உலகில் எத்தனை உலகம் இருக்கும், 7 கண்டங்கள் சொல்கிறாங்க. 7 கண்டங்களை தாண்டி நான் போய் அந்த வண்டை பிடித்து அந்த வண்டுடன் காதல் கொள்ளப் போகிறேன். ஆமாம் இங்கேருந்து பூவத்தின் போவார் அப்படியே போயிட்டு மழங்கால் போயிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு வரும். மூஞ்சி மகர கட்டியும் போர் சரி ஓகே அது அப்படியே போயிடுச்சா. அப்புறம் மன்னராட்சி காத்து நிற்பதெல்லாம் எங்கள் கைகளே, மன்னராட்சி காத்து நிற்பதெல்லாம் எங்கள் கைகளே, மக்களாட்சி காத்து நிற்பதெல்லாம் எங்கள் நெஞ்சமே, எங்களாட்சி என்று ஆளும் இந்த மண்ணிலே, எங்களாட்சி என்று ஆளும் இந்த மண்ணிலே, கல்லில் வீடு கட்டி தந்ததெங்கள் கைகளே, கல்லில் வீடு கட்டி தந்ததெங்கள் கைகளே, கருணை தீபம் வைத்ததெங்கள் நெஞ்சமே, கருணை தீபம் வைத்தது எங்கள் நெஞ்சமே, இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே, இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே, அருமை இல்லை என்பதே இல்லையா நாங்கள் வாழும் நாட்டிலாம். பேர்பட்ட வரிகள் ஐயோ அப்பா பாப்பா கல்லில் வீடு கட்டி கொடுத்ததெல்லாம் யாரு, எங்களுடைய கைகள். கருணை தீபம் ஏற்றியதெல்லாம் யாருடைய நெஞ்சம், எங்களுடைய நெஞ்சம். இல்லை என்பதில்லை என்பது என்ன, நாங்கள் வாழும் நாட்டில் இல்லை என்பதே இல்லையாம். பா 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 மன்னராட்சி காத்து நிற்பதெல்லாம் எங்கள் கைகள், மன்னருடைய ஆட்சி, மயிர் புடுங்குறோம் ஆட்சி, எல்லா ஆட்சி காத்து நிற்பதை எல்லாம் எங்கள் கைகளே, எங்கள் கைகளே. என்ன மாதிரி லைப்பா, மக்களாட்சி காண செய்வதெல்லாம் எங்கள் நெஞ்சுமே, மக்களாட்சி காண செய்வதெல்லாம் எங்கள் நெஞ்சுமே. வா 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 வாட் அ பியூட்டிஃபுல் லைன்ஸ், வாட் அ பியூட்டிஃபுல் லைன்ஸ், லவ்லி லைன்ஸ், ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறார்கள். பட் இது எல்லாமே இங்கே நெகட்டிவாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இருக்க இந்த பாடல்களில் குறிப்பிட்டிருக்கிற எல்லா விஷயம் நெகட்டிவாக இருக்கு, தட் மீன்ஸ் ஆப்போசிட்டாக இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாமா, ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே, எங்கேயாவது இருக்காங்க, எங்கேயாவது யாரிடமாவது இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, எங்கேயாவது இந்த சம்பவம் நடந்திருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும் உப்பு நீரின் வழிவிலே ஒன்று சேரும் கடலே, இதெல்லாம் நடக்குதாங்க, எங்கேயாவது நடக்குதாங்க. பணக்காரன் வெள்ளை மனிதன் தான், நாம பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலோடு அவன் லைஃப் போயிடுது, எங்கே போய் கடலில் கிடக்குது. பட் ஏழையின் வேர்வையை வேணால், இந்த கருப்பு மனிதனின் வேர்வை வேணால் கடலில்
கலக்கிறது என்று சொன்னால் ஓரளவுக்கு பொருந்தும், ஓரளவுக்கு தான் அது பொருந்தும். அப்புறம் ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டை ஆடினான், ரைட்டு. அப்புறம் அடுத்த மனிதன் காட்டை எடுத்து நாட்டை காட்டினான், காலத்தை காட்டலை, எல்லாத்தையும் பண்ணிட்டான். அப்புறம் மற்றொருவன் மண்ணில் இறங்கி பொண்ணை தேடினான், ஒருத்தவன் இல்லை, எல்லா பயலோடும் மண்ணை வெட்டி மயிர வெட்டி மாட்டை வெட்டி காட்டை வெட்டி எல்லாத்தையும் வெட்டிட்டான், எல்லாத்தையும் அம்மா. அப்புறம் நேற்று மனிதன் தனது வானில் தனது, நேற்று மனிதன் தனது வானில் காலங்காதல எத்தனை பேர் புதுசாக வந்து அணுகுண்டு தயாரிச்சிருக்கான், ராக்கெட் தயாரிச்சிருக்கான், சாட்டிலைட் தயாரிச்சிருக்கான், எவனுக்கும் தெரியாது. வேணால் மத்தியானத்துக்கு மேலே எவனாவது விட்டு காட்டுவான், பேப்பரில் பேப்பரில் போட்டால் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தெரியும், இன்று மனிதன் வெண்ணிலாவில் ஒரு மனிதன் பூராவே வெண்ணிலாவை விட்டுட்டான், செவ்வாய் புதன் வெள்ளி சூரியனில் போய் வீடு கட்டலான்னு பார்த்துக்கிறான்ப்பா, சூரியனில் வீடு கட்டலான்னு பார்த்துக்கலாம், பார்த்துங்க. அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் நாளை மனிதன் ஏழு உலக, நாளை மனிதன் ஏழு உலக வேணாம் தெரியலாம், 13 பேர், 7 பேர்லாம் இல்லை, 13 குடும்பங்கள் இந்த உலகை ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே கான்ட்ராஸ்ட், எல்லாமே ஆப்போசிட்டு, எல்லாமே நேர் எதிர். அப்புறம் மக்களாட்சி காண செய்ததெல்லாம் எங்கள் நெஞ்சமே அது உண்மைதான், நம்ம நெஞ்சம்தான் மக்களாட்சி மன்னராட்சி எல்லாம். இந்த ஏழை படுபாவி பைத்தியக்கார பய கோட்டிருக்கோம், பிரியாணிக்கும் 500 ரூபா காசுக்கு நாட்டை வித்துட்டான், அடிமை ஆகிட்டான், குழந்தைங்கள ரோட்டில் விட்டுட்டான், குழந்தைங்கள குப்பை தொட்டியில் போட்டுட்டான், குழந்தைங்க கள்ள காதல் நொல்ல காதல் மயிறு காதல்னு சொல்லி நாசம் பண்ணிட்டான், தேசத்தை அழிச்சிட்டான். எல்லாம் வந்து இயற்கை பயங்கர கோபத்தில் 5 பேரும் ஒன்றா சேர்ந்து, பஞ்சபூதங்களும் ஒன்றா சேர்ந்து எப்படா அவங்களை தூக்கலான்னு காத்துக்கினுக்குது, அந்த அளவுக்கு ஆகிட்டானுங்க. அப்புறம் கல்லில் வீடு கட்டி, நம்ம கல்லில் வீடு கட்டினதெல்லாம் எங்கள் கைகள் தான், கருணை தீபம் ஏற்றியதெல்லாம் நம்ம தான். இல்லை என்பது இல்லை, நாங்கள் வாழும் நாட்டில், நம்ம வாழும் நாட்டில் என்ன இல்லை, என்னப்பா இல்லை, என்ன இல்லை, ஏதாவது ஒன்று எல்லாமே இருக்குது, லஞ்சம் கிஞ்சம் கஞ்சம் கிஞ்சம் கஞ்சா கிஞ்சா பும் தம் 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 ஏதாவது கட்ட வார்த்தை வருது எனக்கு, தமிழில் கட்ட வார்த்தை பேச சரியாக வர்றது, அதெல்லாம் இங்கிலீஷில் பேச சொன்னால் செத்துடுவீங்க. இங்கிலீஷில் கெட்ட வார்த்தை நான் பேசினேன்னா தூக்குலாம் போட்டுன்னு சாவணா, விஷம்லாம் குடிச்சு சாவணா, ட்ரெயினில் தண்டவாளத்துலலாம் தலை வச்சு சாவணா, அப்படி செத்துடுவீங்க. அவ்வளோ அழகாக இங்கிலீஷில் நான் கெட்ட வார்த்தை பேசுவேன். விடுங்க, ரைட், ஐ டோன்ட் கேர் அபவுட் யுவர் பீப்புள்ஸ், ரைட். எனக்கு தேவை சின்ன குழந்தைகள், அற்புதமான குழந்தைகள், உன்னதமான குழந்தைகள், இந்த உலகத்தை காக்கும் குழந்தைகள், இந்த உலகத்தை தோளில் வச்சுன்னு சுமக்கிற குழந்தைகளை தயவு செஞ்சு தீண்டாதீங்க, தீண்டாதீங்க. அவங்கள நல்லா வாழ விடுங்க, அவங்கள நல்லா பார்த்துக்குங்க, உங்கள் மனசை நல்லா பார்த்துக்குங்க. வயசான காலத்தில் நாவசியமாக ஏன் தேவையில்லாத தகுதி இல்லாத ஆசைகள் உங்களுக்கு, பக்கத்து வீட்டுக்கார சொத்தெல்லாம் ஆட்ட போடணுன்னு உங்களுக்கு எதுக்கு இந்த வயசில் இந்த ஆசை? நல்லா தெரியும் ராத்திரி செத்து போடுவேன்ல, நாய் செத்து போடுவேன், நாய் செத்து போடுவேன், எல்லாம் கேட்பயலுக்குன்னு தான் சொல்கிறேன். அது அரசியல்வாதியாக இருக்கட்டும், அரசாங்க அதிகாரியாக இருக்கட்டும், அட பெரிய பிரதம மந்திரியாக இருக்கட்டும், எல்லா பெரிய எல்லாம் கிழவர்கள் தானே, நல்லா தெரியும் உங்களுக்கு அவ்வளோ நோய் இருக்குதுன்னு. நல்லா போய் கண்ணாடிக்கு முன்னால் இன்னும் பேசி பாருங்கள், அவ்வளோ கெட்ட கெட்ட நோய், எந்த நிமிஷம் வேணால் செத்து போயிடுவீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் இந்த பண ஆசை? அதெல்லாம் திறந்துட்டு பெத்த குழந்தைங்க கூட போய் விளையாடு, போ பிக்னிக் போ, அங்கே எங்கே போ, சுற்றுலா போ, ஜாலியாக இருக்கு, சந்தோஷமாக இருப்போ. விளகாலம் பாரு, 5 நாள் நல்லா வேலை செய்வான், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் பீச்சில் போயிட்டு எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு ஜம்முன்னு குளிப்பான், அழகாக படுத்துன்னு புக்கு படிப்பான். தயவு செஞ்சு திருந்துங்கள். ஆமாம், ஆ மாறாத ஒன்றே ஒன்று மாற்றம் சொல்லுவாங்க, மாறாத ஒன்றே ஒன்று மாற்றம். ஏன் உங்களிடம் மாற்றம் வரவே மாட்டேங்குது? வாலிப பெண்களை இளைஞர்களை தயவு செஞ்சு கெஞ்சி கெஞ்சி கேட்குறீங்க, இந்த உலகம் உங்களுது, அதை தாங்கி செல்ல வேண்டியவர்கள் நீங்கள். தயவு செஞ்சு நீயே வாடகை வீட்டில் அவங்க குழந்த குட்டி கிட்டி அது இது நாளைக்கு ரோட்டில் போய், இப்போவே ரோட்டில் தான் கிடக்குது. இதை மாற்றுவதற்கு எதையாவது மாறுதலாக மாற்றி யோசியுங்கள். சரி, மறுபடியும் நான் அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.